ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிறகு தகவல் சுடர். நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது சிறகு தகவல் சுடரில் டிஎன்பிஎஸ்எல் நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் பார்ட் ஒன் பார்ட் டூக்குண்டான எஸ்டிமேட் கமிட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடு மற்றும் குழு அறிக்கையை பற்றி பார்த்துட்ருக்கேங்க. மதிப்பீடுனா என்ன? ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னா வரவு செலவு, மாநில வரவு செலவு பட்டியல் தயாரிப்பாங்க, மத்திய வரவு செலவு பட்டியல் தயாரிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மதிப்பீடு வேல்யூவேஷன் அல்லது எஸ்டிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா திட்ட மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடு பண்ணுறது அல்லது வேல்யூபிள் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பீட்டுடைய அடிப்படை நோக்கம். பகுதி ஒன்று மதிப்பீடு, பார்ட் ஒன் எஸ்டிமேட். வரவு செலவு திட்ட நிலை ஒப்புதல் மட்டுமே வரவு செலவுகளை அரசு சட்ட விதிப்படி தயாரிக்கப்படும். ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னா மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்ட அடித்தின் அடிப்படையில் பணம் பட்ஜெட் ஒதுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை சொல்கிறாங்க. பகுதி ரெண்டு மதிப்பீடு திட்டம், பார்ட் டூ எஸ்டிமேட். சரிங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருவாய் குறைப்பு அதிகரிக்கும், சரிங்களா, அதிகமாக இருக்கும், புதிய செலவுகளின் விவரங்கள் இதில் அடங்கும். துறை மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க, இது வரவு செலவு திட்ட மதிப்பீடாகும். திருத்திய மதிப்பீடு என்பது நடப்பாண்டிற்கு முன்னாண்டில் ஒப்புளிக்கப்பட்ட தொகையில் நடப்பாண்டில் முதல் நான்கு மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு மாதத்தில் உள்ள வரவு செலவுகளை ஒப்பிட்டு தோராய வரவு செலவிற்கு மட்டுமே மீண்டும் தயாரிக்கப்படுவது திருத்திய மதிப்பீடாகும். சரிங்களா, அடுத்து வந்து மதிப்பீட்டு குழுனா பாருங்கள், இது சட்டமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு. ஒரு மார்க்லேயும் கேட்பான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனில் மதிப்பீட்டு குழு வந்து பார்த்தினா யார் நியமிப்பா, மதிப்பீட்டு குழு எதவால் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பல முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மதிப்பீட்டு குழு வந்து பார்த்தினா சட்டமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர், அதான் சட்டமன்ற மதிப்பீடுகளை ஆய்வு செய்யும் நான்கு நிர்வாக அமைப்பு ஆய்வு செய்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சட்டமன்ற செயல்பாட்டையும் ஆய்வு செய்யும் இந்த மதிப்பீடு குழு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டி சட்டமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 19 உறுப்பினர்கள் கொண்டது. சட்டமன்றத்தின் மதிப்பீடுகளை ஆய்வு செய்வது, நான்கு நிர்வாக அமைப்பை ஆய்வு செய்யும், சட்டமன்ற செயல்பாட்டையும் ஆய்வு செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுக்கணக்கு குழு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மதிப்பீடு குழு, பொதுக்கணக்கு குழு, சரிங்களா, இது ரெண்டை பற்றியும் அடிக்கடி கேட்டுட்ருப்பா நம்மளோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனில். இதுவும் சட்டமன்றத்தில் அமைக்கப்பட்ட குழு, சரியா, 14 எம்எல்ஏக்கள் கொண்டது, 5 எம்எல்ஏ எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க சட்ட மேலவை உறுப்பினர்களை கொண்டது. ஓகேவா, இது துறைகளுக்கு ஒதுக்கிய நிதி ஒதுக்கீடு கணக்குகளை ஆய்வு செய்யும். பொதுக்கணக்கு குழு வந்து பார்த்தோன்னா பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கிய நிதி கணக்குகளை வந்து ஆய்வு செய்வது இந்த பொது கணக்கு குழு. ஓகே, அடுத்து நிதிநிலை அறிக்கையை ஆய்வு செய்யும் மைய அரசு தணிக்கைத்துறை தலைவர், அறிக்கையை ஆய்வு செய்யும் சட்டமன்ற வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்யும், எது பொது கணக்கு குழு, நிதி முறைகேடுகளை ஆய்வு செய்யும் பிற நிதி பிரச்சனைகளை ஆய்வு செய்யும், பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வது பொது கணக்கு குழு. அடுத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஒவ்வொரு நிதியாண்டிலும் 14 முதல் 31.3 கோடி பேர் உத்தேச வரவு செலவு திட்டம், இது நிதியமைச்சரால் ஆண்டுதோறும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நிதித்துறை அமைச்சராக யார் இப்போ கரண்ட்டில் இருக்கார் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்காருங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட்னு சொல்லுவாங்க, குளிர்கால பட்ஜெட்னு சொல்லுவாங்க, இதில் வந்து பார்த்தோன்னா சட்டமன்றத்தை தாக்கல் செய்கிறாங்க. இதன் பிரிவுகள் மாநில தொகுநிதி, எதிர்பாராத செலவு நிதி, பொது கணக்கீடு செலவினம் அதிகமாக இருப்பேன் அதன் பற்றாக்குறை சொல்கிறாங்க. ஓகேவா, அதனுடைய பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறான், அது பற்றாக்குறை பட்ஜெட். வரவினம் அதிகமாக இருப்பேன் அது உபரி பட்ஜெட். சரிங்களா, ஆண்டு நிலையில் அறிக்கையில் செலவினத்தை கட்டுப்படுத்துவதற்கு பட்ஜெட் கட்டுப்பாடு. என்ன அறிக்கை என்பது என்ன? ஒவ்வொரு துறையிலும் உள்ள பதவியிடங்கள் எண்ணிக்கை, அவர்களின் சம்பளம், படிகள் விவரம் உள்ளது என்ன அறிக்கை. இதனை ஒவ்வொரு முறையும் அல்லது ஒவ்வொரு துறையும் தயாரித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் நிதித்துறைக்கு அனுப்ப வேண்டும். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கிட்டத்தட்ட மதிப்பீட்டு குழுவை பற்றியும் கொஸ்டின் கேட்பான், கேட்டிருக்காங்க. பொது கணக்கு குழுவை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கைனா என்னென்னு கேட்டிருக்காங்க. என்ன அறிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுங்க. அடுத்து முடிப்பறிக்கை, இது அரசு வேலை முடிந்தவுடன் தயாரிக்கப்படும் அறிக்கை. வேலையின் பெயர், ஒப்பளிப்பு எண், மதிப்பீட்டு தொகை, இதனை சம்பந்தப்பட்ட தலைமை அலுவலகத்திற்கு மாநில கணக்காயர் அனுப்ப வேண்டும். அப்போ முடிப்பறிக்கைனா என்னென்னு பார்த்தோம், அரசு வேலை முடிந்தவுடன் தயாரிக்கப்படும் அறிக்கை வந்து பார்த்தோன்னா முடிப்பறிக்கை. என்ன வேலை செஞ்சுருக்காங்க, அதோடைய ஆர்டர்ஸ் நம்பர், ஒப்பளிப்பு என்னென்ன, எஸ்டிமேட்டட் தொகை என்ன, இதை வந்து பார்த்தோன்னா யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா
மாநில கணக்காயருக்கு அனுப்பணும். அடுத்து கருத்து விளக்க அறை, கருத்து விளக்க அறிக்கை. இது ஒரு துறையில் உள்ள பதவியிட எண்ணிக்கையை அதிகரிக்க அல்லது குறைக்க தயாரிக்கப்படும் அறிக்கை. இது தற்போது வழக்கத்தில் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எஸ்டிமேட்னா என்ன, குழு அறிக்கைன்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சிறகு தகவல் சுடரில், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய், சி யூ.